ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு துளசி டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாடி தோட்டத்துலேருந்து துளசி ஒரு கப் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வந்துக்கலாம். சிறு இலையாக பார்த்து கிள்ளி எடுத்துக்கலாம். பூக்கள் இருந்தாலும் ஒரு காம்பு எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி இப்போ டீ வைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி ஒரு துண்டு, வெல்லம் ஒரு சிறிதளவு, மிளகு ஒரு ஸ்பூனு, மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி, ஏலக்காய், வெல்லம், மிளகு சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். துளசியும் தட்டி எடுத்துக்கலாம் வேணும்னா, இல்லை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு விழுதா கிடைக்கும். இப்போ நான் தட்டி தான் போடுறேன். இந்த துளசி டீ காலையில் ஒரு கப் குடிக்கிறதுனால அன்னைக்கு பொழுது ஃபுல்லாகவே புத்துணர்ச்சியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஜுரம் சளி வராமல் இருக்கும், கோல்டு எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். துளசியில் விட்டமின் ஏ, சி, கே, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் தண்ணியில் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ கொதிக்க விடலாம். இது எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவு நல்லா கொதிக்கி வரணும். 1/2 டம்ளர் 1 டம்ளராக வர அளவுக்கு கொதிக்க விடணும். காய்ச்சல், சளி, தொண்டை கரக்கரப்பு இதெல்லாம் இருக்கும்போது இதை மருந்தாக எடுத்துக்கலாம். இல்லை வர்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். குமட்டல் இருந்தால் கூட இந்த டீ எடுத்துக்கலாம். இப்போ கொதி வந்ததை ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் துளசி இருக்கும். இதை வச்சு ஒரு டீ செய்து குடிக்கலாம். ஹெர்பல் டீ இதுக்கு பேர். குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு கொடுக்கலாம். பெரியவங்க 1/2 டம்ளர் குடிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். துளசி டீ ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.